श्रीमान वेंकटनाथार्य कविता कीर्तयेतरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरु परंपराये नमः। போன ஸ்லோகத்தில் பொதுவாக மோக்ஷம் வேணும் மோக்ஷம் வேணும்னுட்டு பிரவர்த்திச்சான்னாக்கா அதுக்கு பிரம்ம வித்தியை அனுட்டிக்கணும். அந்த பிரம்ம வித்தியை சித்திக்கணும்னாக்கா அதுக்கு அங்கங்களான கர்மாக்களை எல்லாம் அனுட்டிக்கணும். அந்த கர்மாக்களை அனுட்டிச்ச உடனேயே இந்த மோக்ஷார்த்தமான பிரம்ம வித்யா அதாவது முக்தியை பலமாக உடைய வித்யை பிரம்ம வித்யை பரவித்யா உபாசனம் அது உடனே சித்திச்சுடுமா அல்லது தாமதமாக தான் சித்திக்கும் அப்படியா இப்படியா அப்படின்லாம் கேள்வி வருது. அதற்கு ஒரு விஷயம் என்ன பண்ணா இது எப்பேற்பட்ட வித்யை ஐகமான பலத்துக்கு வேணும்னா நடுவுல பிரதிபந்தகங்கள் வரலாம். ஆனால் இதுவோ பிரம்ம வித்யை நிறைய காரணங்கள் சொன்னாங்க. பிரம்மத்தையே தியானிக்கிறான் உபாசனம் அது சாத்விக தியாக ரூபமானது அது அதே மாதிரி அது நிவர்த்தி தர்மமா இருக்கு. நிவர்த்தி தர்மத்தை அனுட்டிக்கிறதுனால இவனுக்கு எந்த ஒரு இதுவும் வராது தடங்களே வராது. தடங்கள் வராததுனால அவனுக்கு உடனேயே கர்மாக்கள்லாம் அனுப்பிச்சான்னாக்கா அந்த அங்க கர்மாக்கள் வர்ணாசிரம தர்மங்கள் அதை அனுப்பிச்சா உடனேயே அவனுக்கு சித்திச்சிடும் புறப்பட்டு சொன்னான். ஆனால் சூத்திரகாரத்தில் உள்ளமோ அப்படி இல்லை. எந்த காரியம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரதிபந்தம் இருக்கும். நாம நல்லதையே நினைக்கலாம் பிரம்மத்தையே பண்ணலாம் நிவர்த்தி தர்மமாகவே கூட இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாகவத விசாரம் பட்டுட்டோம்னாக்கா அதை காட்டிலும் பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு இது இல்லை தவறு கிடையாது தோஷம். அதனால அதுக்கு அபராத க்ஷமாபணம் பிரார்த்தி சென்றாதான் வரும். ஆகையினால நம்ம பண்ற பிரம்ம வித்தியக்கு அங்கமான கர்மாக்கள் அந்த கர்மாக்கள் எவ்வளவு பலவத்தா இருந்தாலும் அதை காட்டிலும் பலவத்தான பாகவத பிரச்சாரம் மாதிரி ஏதா இருந்ததுன்னாக்கா அந்த தோஷமானது இத நிறுத்திடும் பிரம்ம வித்தியை கிடைக்க விடாமபடி பண்ணிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த எந்த பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டமோ அவகிட்ட அபராத க்ஷமனம் பிரார்த்திச்சுக்கணும். அப்போ அவர் வந்து மனசு சாந்தமடைஞ்சிட்டாருனாக்கா அப்போ நமக்கு இந்த உபாசதியானது கிடைச்சிடும் அப்படின்லாம் சொல்லி முடிச்ச. அதன் பிறகு ஒரு கேள்வி கேட்கிறா இது வந்து என்னத்துக்கோதரை இப்படி ஆரம்பிக்கணும் இந்த அதிகரணங்கள் 13 அதிகரணங்கள் பிரம்ம வித்தியில இருந்தா புருஷார்த்தம் கிடைக்கும்னு முதல் அதிகரணம் சொல்லியாச்சு. அப்புறம் 2 அதிகரணம் பிராசங்கிகம். அதன் பிறகு யாகங்கள்னா அதாவது யாகம் ஹோமம் தானம் வர்ணாசிரம தர்மங்கள் அதெல்லாம் அவசியம் அனுட்டிச்சாகணும். சமதமாதி சம்பத்தெல்லாம் பண்ணணும் அதாவது இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும். அதே மாதிரியாக பாண்டித்யம் பால்யம் மனனம் இவைகளும் வேணும். அது மாதிரி யாருக்கு அதிகாரம் உண்டு யாருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்லாம் விசாரம் பண்ணி அதெல்லாம் சொல்லியாச்சு. அதுவே போடுமே இது நியமமாகருமா தாமதமாகருமா அல்லது உடனே வந்துருமா இந்த மாதிரி கேள்வி எதுக்கு இதெல்லாம் வெத்தமா எதுக்கு நம்ம ஆக்ஷேபம் பண்ணணும். இதெல்லாம் தேவையே இல்லையே. இந்த 2 அதிகரணங்கள்லாம் எதுக்கு தனியா இவர் சூத்திரக்காரர் அனுகிரகிக்கிறார். நம்ம வந்து லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கர்மாவை அனுட்டிக்கிறோம். ஒரு கர்மாவை அனுட்டிச்சோம்னாக்கா அதுக்கு பலம் பூர்ணமான பலன்றது லௌகீகத்துல கிடையவே கிடையாது. 100% சரியா வருதுன்றது இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். சில இடத்துல பாதியே உழைஞ்சு போயிடும் பலன் சில இடத்துல பலனே வராது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நாம பண்ற தோஷங்கள் தான்
நாம பண்ற தோஷங்கள் அந்த கர்மாவை ஒட்டிக்கிச்சு, நம்முடைய பாபங்களோ நாம பண்ற தவறுகளோ அவைகள்லாம் தான் இந்த மாதிரி இருக்கு. அவைகள்லாம் தான் இந்த மாதிரி இருக்கு, தடைகள் தான். நம்ம பண்ற பிராரப்த கர்மா தான் அது. இதனால காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கலாமே, இதுக்கு தனியா ரெண்டு அதிகாரம் பண்ணுவோம்னா லோகத்துல தான் அனுபவிக்கிறோமே. லௌகீக கர்மாக்கள்லயே நம்ம நிறைய தடைகள் வருது. நம்ம ஆசைப்படுறதுனா நடக்க மாட்டேன்றது லௌகிக கர்மாக்கள்லயே. அப்படி இருக்கச்ச இதெல்லாம் வைதிக கர்மா, பிரம்ம வித்யை, ஐக பலத்துக்கோதனம் பண்ணக்கூடிய வித்யைகள் எல்லாமே வைதிகமானது. அதாவது உபனிஷத்துலாம் சொல்லி கொடுத்தது, வேதம் சொல்லி கொடுத்தது. அதுல நமக்கே தெரியறதே, சந்தியாவதனம் பண்றோம், பத்து காயத்ரி ஜபிக்கிறோம், கொஞ்சம்னா செஞ்சோம்னா பத்து காயத்ரி. அந்த பத்து காயத்ரி ஜபிக்கிறதுக்குள்ள எத்தனை பேச்சு, மனதுல எத்தனை உபதிரவங்கள், எவ்வளவு கோபதாபங்கள், எவ்வளவு ஹாஸ்யங்கள், நமக்கு ஒருநிலைப்படுத்த முடியலையே. அதுலயே அப்படி இருக்கு. அப்படி இருக்கச்ச ஆராதனை பண்றது வந்து பெருமாள் கர்த்தனை பண்ணிட்டு பக்கத்து இருக்கிறவர்கள் இருப்ப ஆராதகர். காரணம் என்னன்னாக்கா, வாழ்க்கை என்ன கோபமோ, அங்க பூத சுத்தி பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். பூத சுத்தி பண்ணா என்ன அர்த்தம், நம்ம உடம்பானது நித்திய விபூதி மாறி பரம சாத்விகமா மாறிடுச்சு. சாத்விகமா மாறிட்டா என்ன இருக்கணும், நம்ம எதையுமே செய்யக்கூடாது, மனதுல குழப்பமே இருக்கக்கூடாது. அங்க ஸ்லோகமே இருக்கு, பிரம்மாத்யா சகலா தேவ என்ன ஸ்மர்த்தம் அபீஸ்வரா அப்படின்னுட்டு பிரம்மாதி தேவதைகளையே நினைக்க கூட முடியாதவன். சயேஷ பகவான் அத்திய மம பிரத்யக்ஷதாம் கதா, அப்படிப்பட்ட பகவான், பிரம்மாதி தேவதைகளினாலேயே நினைக்க கூட முடியாத பகவான் எனக்கு பிரத்யக்ஷமாயிட்டானே. சாரகிராமூர்த்தி எழுற, நம்ம சாரகிராமூர்த்தி சேவிக்க சேவிக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது வரணும், வரணும், ஆனந்தமா வரணுமே. ஆனா அதுலயே நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அப்படி இருக்கச்சு இதெல்லாம் வித்தியெல்லாம் அனுப்பிக்கிச்சே வந்துடும். அதனால எதுக்கோசரம் இந்த மாதிரியாக சொல்லணும், இந்த ரெண்டு அதிகாரம் ஏன் வந்தது அப்படின்றது இந்த பாதத்தினுடைய இந்த இதுல ஒரு ஸ்லோகத்துல மிச்சி பலாதிகளான விஷயம் சொல்லியாச்சு போன ஸ்லோகம். அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தினால இந்த ரெண்டு அதிகாரங்களுடைய பிரயோஜனம் என்ன? அநியமம்ன்றது உண்மைதான், நியமமா வராது, உடனே வித்யா சித்திக்காது, அல்லது சிரதமையும் சித்திச்சிடும், அதெல்லாம் உண்மை. ஆனா அதுக்காக அதிகரணமா அது சொல்லணும், அண்ண சொதாக தெரிஞ்சு போலாமே. எதுக்கு இது மாதிரி அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். நாம வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம், வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும். அவைகள்லாம் எதுக்கு அப்படின்னா பிரம்ம வித்தியானது சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வர்ணாசிரம தர்மத்தை நாம அனுஷ்டிக்கிறோம். அதை அனுஷ்டிச்சோம்னாக்கா சில சமயத்துல தடங்கல்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தோஷம் இருக்கு, பிரத்யபாயம் பாபம் இருக்கு, பிராரத்த கர்மா, ஏதோ ஒரு காரணம். அந்த காரணத்தினால நமக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த கர்மா எதை நம்ம சித்திக்கணும்னு ஆசைப்பட்டோமோ வித்திய அது சித்திக்காம போயிடும், தாமதமா சித்திக்கலாம். எப்ப சித்திக்கும் நமக்கே தெரியாது, அப்படி இருப்போம். அந்த சமயத்தில் சில பேர் என்ன பண்ணுவா, இதை பண்ணினதுனால என்ன பிரயோஜனம், நீ இவ்வளவு வர்ணாசிரம தர்மத்தை அனுட்டிக்கிற, ஆனால் உனக்கு எது சித்திக்கணுமோ அது சித்திக்கல, நீ என்னத்துக்கு அதை பண்ற, அதை பண்ணவே வேண்டாமே, நான் பண்ணாமலே இருக்கேன், நீ பண்ணிட்டு இருக்க, பண்ணியும் உனக்கு வித்தியை சித்திக்கல, நான் பண்ணாமலே எனக்கு சித்திக்கல, அவ்வளவுதானே வித்தியாசம், எதுக்கு அதை பண்ணணும்? அதனால நீ எல்லாம் கர்மாவை கணக்க அனுஷ்டிச்சானா கூட வர்ணாசிரம தர்மங்கள், அதுவும் வித்யைக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் நீ அனுஷ்டிச்சேனா கூட அப்போ சித்திக்காம போயிடுறது சமயம்.
அதனால நீ அனுட்டிக்க வேண்டாமே, எதுக்கு நீ அனுட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆக்ஷேபம் பண்ணுவாளாம். அந்த ஆக்ஷேபத்தை போக்கடிக்கணும். அந்த மாதிரி கிடையாது, தடை இருக்கு. தடை இருந்தாலும் நிச்சயமா சித்தி உண்டு. ஆனால் அந்த சித்தி எப்போ அப்படின்னா அதுவும் உண்டு. என்ன அதுன்னாக்கா, நாம வந்து தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு என்ன பண்ணணும், பிராயசித்தம் அனுட்டிக்கணும். பிராயசித்தம் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு பிராயசித்தம் உண்டு. மகாபாதகங்களுக்கு உண்டுதான் பிராயசித்தம் இல்லை, தத்பூதாதிகரணத்தில் அதை சேவிச்சிருக்கும். அதனால வந்து மகாபாதகங்களுக்கு பிராயசித்தம் கிடையவே கிடையாது. ஆனால் சாதாரண தப்புலாம் இருக்கலாம், அந்த தப்புக்கெல்லாம் பிராயசித்தம் உண்டாச்சு, அது இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, நான் கிரகஸ்தன், நான் நைட்டிக பிரம்மச்சாரி, நான் தப்பு பண்ணா கூட நான் பண்ற வித்தையே அதெல்லாம் போக்கடிச்சிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு கிரகஸ்தனாலும் அதை நினைக்க கூடாது, நான் நிறைய பேர் சாதம் போட்டேன், நான் தப்பு பண்ணேன், அந்த சாதம் போட்டதுனால எல்லாம் சரியாயிடும், அந்த மாதிரி லோகத்துல சிந்தனை வரும், அதெல்லாம் கூடாது. அதே மாதிரியாக யதீஸ்வராக சன்னியாசிகள் சன்னியாசாஸ்திரம் தர்மத்தை அனுட்டிக்கிறாங்க. ஆனால் இது வந்து அபச்சாரப்பட்டதா ஆயிடும், ஆனாலும் விஞ்ஞாபிக்கணும் அதெல்லாம். அதுக்கோசம் சொல்லுவேன், தப்புன்றது எந்த ஆசிரமத்திலையும் நடக்கும், ஏதாவது ஒரு இடத்திலும் நடக்கும். தேவநாத ஆச்சார் ஒரு வாட்டி சொன்னார், காஞ்சிபுரத்தில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதின்னு இருந்தார் பெரிய சங்கராச்சார் பரமாச்சாரியர் அப்படின்லாம் சொல்லுவா, மகாபெரிவா அப்படின்வா. அவர் வந்து யாரோ ஒரு நாள் கீரை எடுத்துன்னு வந்து கொடுத்தா, கீரை கொண்டு வந்து கொடுத்தா, அந்த கீரை நன்னா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பண்ணி போடுறதுக்கா அதை பிக்ஷை வாங்கி சொல்லிவிட்டாரு. இவோ இந்த யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த மாமி வந்து அவ பிக்ஷை கொடுத்தாலும் பிக்ஷை பண்ண சமர்ப்பிக்கிறாளே, அவகிட்ட கேட்டிருக்கா அந்த கீரை ஏதாவது உபயோகப்பட்டதுன்னுட்டு. பெரியவா ரொம்ப திருப்தியா அந்த சாப்பிட்டா பிக்ஷா சேர்த்துண்டா திருப்தியா சாப்பிட்டான்ட்டு, அதை கேட்டோன்னு இன்னும் ஒரு திருப்தியா போயிடுத்து அந்த மாமிக்கு. ரெண்டாவது நாள் அதே கீரையை கொண்டு வந்து கொடுத்தா, அன்னைக்கும் நன்னா சாப்பிட்டு விட்டாரு. மூணாவது நாளையும் கொண்டு வந்து கொடுத்தா, அன்னைக்கும் சாப்பிட்டு விட்டாரு. மூணு நாள் ஆச்சு, நாலாவது நாள் வரைச்சேன், இன்னைக்கு வேணாம்னு சொல்லிடுங்கோ. ஏன் அப்படின்னாக்கா, அடுத்த மூணு நாள் உபவாசம் இருந்துட்டார் பெரியவர். ஏன்னாக்கா இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லக்கூடாதான் சன்னியாசிகள், எனக்கு இது பிடிக்கும் இந்த ஆண்டவன்லாம் அதான் சொல்லுவார். நான் வந்து எனக்கு இது பண்ணி போடும் இதை பண்ணி போடும் நான் கேட்க மாட்டேன், அவன் என்ன பண்ணி போறாலும் அதை சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னாக்கா அதை கேட்கக்கூடாது சன்னியாசிகள், இது வேணும் இது வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா அதை மாதிரி இருந்துருவான். இப்ப இவரா மூணு நாள் பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டுட்டேன், பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டதுனால அப்போ வந்து அது தப்பா போயிடுத்தான், இந்த மாதிரி எனக்கு தோணக்கூடாது, ஆனா தோணிடுச்சு எனக்கு, அதனால நான் உபவாசம் மூணு நாள் இருக்கேன், உடம்ப காய போட்டுட்டேன். எப்பேற்பட்ட தர்மங்கள் இதெல்லாம், சன்னியாச தர்மங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மதுராந்தகன் சுவாமி சாச்சுதா அதையும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த காலத்துல சன்னியாசியா இருக்கிறது ரொம்ப 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 சிரமம். ஒரு சன்னியாசின்றவர் மூணு நாளைக்கு மேல, மூணு ராத்திரிக்கு மேல ஒரு இடத்துல தங்க கூடாது. பரிதக விரஜந்தி இது பரிவராஜகா அப்படின்வா, சுத்தி சுத்தி போயிட்டு இருப்பாவா, ஒரு இடத்துலயே தங்க கூடாது, எங்கேயாவது போகணும், எங்க என்ன கிடைக்கிறதோ சேர்த்துக்கணும். பிக்ஷை கிடைக்கலையா விட்டுடணும், உடம்பை பத்தி கவலையே படக்கூடாது, அப்படி எப்படி இருக்கணும். ஆனால் இவாள்லாம் சன்னியாசிகள்லாம் ஒரே இடத்துல தங்குறாளே அது நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு ஒருத்தர் அழகான பதில் சொன்னார், இது எம்பெருமானாரே பண்ணி காமிச்சுட்டு போயிட்டார், பெருமான அத்தனை ஸ்ரீரங்க சுகமாசன் சொல்லிட்டார், அதனால ஸ்ரீரங்கத்திலே தங்கிட்டார். அவர் ஸ்ரீரங்கமே ராஜதானியா போயிடுத்து அங்கேயே தங்கி கடைசி கால பிரிந்து அங்கேயே இருந்தார், அவரே அனுப்பிச்சுட்டு போயிட்டார். அவரே அனுப்பிச்சுட்டு போயிட்டதுனால எம்பெருமானார், அதனால நமக்கு எதிராஜர் அவர்தானே, அவர் பண்ண காரியம் அதை நம்ம அனுசரிக்கிறோம்.
அதனால தவறல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அந்த 3 நாள் ராத்திரிக்குள் மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல பாருங்க, அது கூட சங்கல்பம் பண்ணிக்கிறா, சாதுர்மாச சங்கல்பம். அப்போ மழை காலம், மழை காலத்துலாம் வெளில போனா ஜந்துக்கள் எல்லாம் வீதியில வரும், அதெல்லாம் மிதிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பாபமா போயிடும், ஜீவஹத்தியா வந்துடும், ஜீவஹிம்சை. அந்த ஜீவஹிம்சை எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கோசரம் தான் அவ 4 மாசம் இருக்கணும், 4 பட்சத்தை பக்ஷாவை மாசாகன்ற கணக்குல 2 மாசம் இருக்காவ. இத மாதிரி இதெல்லாம் இருக்கு, இத மாதிரி இருக்கு. அதனால வந்து இது தவறுன்றது எல்லா இடத்துலயும் நடக்கலாம், எந்த ஆசிரமமா இருந்தாலும் தவறு நடக்கிறது சகஜம். ஏன்னா எல்லாரும் நம்ம வந்து பிரகிருதி மண்டலத்துல இருக்கோம், எவ்வளவுதான் நம்ம யோகியா இருந்தாலும் தவறுன்றது வந்துடும். அந்த தவறு பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அதுக்கு பிரசமனம் பண்ணணும், பிராயசித்தம் பண்ணணும். பிராயசித்தம் பண்ணினாத்தான் அந்த தப்பானது போகும். நம்ம பிராயசித்தையே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, பிராயசித்தத்தை நாம அனுப்பிக்கலன்னாக்க அப்போ அந்த தோஷம் எப்படி போகும்? ஆதலனால இது அதன் ஐகமோ ஆமுஷ்மிகமோ அல்லது மோட்சமோ எந்த வித்தியா இருந்தாலும் சரி, நாம தப்பும் ஒண்ணு பண்ணிட்டோம்னாக்க, தோஷம் இருந்துருச்சோம்னாக்க, நமக்கு பிரம்ம வித்தியை உடனே சித்திக்காது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த எந்த தோஷத்தை பண்ணமோ அந்த தோஷத்துக்கு பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சுக்கணும். பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சுட்டாதான் நாம வந்து இதை இது பண்ணிக்கலாம், வித்தியையை சித்திக்க வைக்கலாம். இல்லாத போனாக்க அது வரவே வராது. ஆகையினால 4 ஆசிரமிகள், 4 ஆசிரமிகளுக்கும் அவளுக்கு கணக்க பிரதிபந்தகங்கள் தடைகள்லாம் இருந்ததுன்னாக்க அது எப்படி தெரியும்னு சொதாக தெரியும். நம்ம வித்தியை அனுட்டிக்கணும், கர்மாவெல்லாம் பண்றோம், வித்திய சித்திக்க மாட்டேன்றது. வித்திய சித்திக்கலைன்னாக்கா பலன் சித்திக்காது. அத நேரம் பார்க்கிறமே, காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும், காரியத்தை கொண்டு காரணத்தை ஊகிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணினோம்னாக்க நமக்கு இதெல்லாம் இந்த வித்தியை எனக்கு சித்திக்கலைன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுடுத்துனாக்க ஏதோ தோஷம் இருக்கு, அந்த தோஷத்துக்கு பிராயசித்தம் பாகவத பிரச்சாரமா இருந்தாக்க யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. அடியன் ஒரு வார்த்தை சொல்றேன், நித்தியப்படி ஒரு காரியம் பண்ணுங்கோ, ராத்திரி படத்துக்கு போறீங்களோ, அப்போ இன்னைக்கு கார்த்தால எத்தனை மணிக்கு நான் எழுந்தேன், நான் எழுந்துட்டு கார்த்தாலே என்னென்ன காரியம் பண்ணேன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாக்கா, நான் நல்லது பண்ணனா கெட்டது பண்ணனா அல்லது சாதாரணமா இருந்தனா எல்லாம் ஒன்னு விடாம அலசி பார்த்துடலாம். யார் யாரை சந்திச்சேன், யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசினேன், ஏதாவது தோஷம் வந்ததா, எத்தனையோ நம்ம கண்டுபிடிச்சுடலாம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு மனசுல ஒரு ஸ்புரிச்சிடும், நான் பகவத பிரச்சாரப்பட்டனா, இல்ல பெருமாள்கிட்ட பிரச்சாரப்பட்டனா, இல்ல நான் பண்ற கர்மாக்கள் ஏதாவது தோஷம் வந்ததா, இல்ல குழந்தைகளை நான் கோச்சிண்டனா, இல்ல கிரகிணிய கோச்சிண்டனா, இல்லாத பெரியவா தாயா தோப்புனா வாட்ட பிரச்சாரப்பட்டனா, எத்தனையோ எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிஞ்சுடுத்தோம்னாக்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிராயசத்தை அனுட்டிச்சுக்கலாம். அப்படி அனுட்டிச்சுட்டோம்னாக்கா அப்பதான் நமக்கு இந்த வித்தியானது சித்திக்கும். அது எப்பொழுதும் பண்ணணும், நம்ம எப்ப தப்பு பண்றோமோ அப்பெல்லாம் அதுக்கு பிராயசத்தை அனுட்டிச்சுடணும், அப்பதான் அது பிரசித்தமாகும். அது பிரசித்தி, அது சித்திக்கணும், விசேஷமா அது நமக்கு சித்திக்கணும். அது பிரதானமான ஒரு காரணம். இந்த 2 அதிகரணம் வரதுக்கு காரணம் இது. முதல்து என்ன சொன்னோம், எவனாவது ஒத்த வந்து மனசுல சந்தேகத்தை கிளப்பி விட்டுடுவான், இந்த மாதிரி கர்மாக்கள் அனுப்பிச்சா கூட வித்திய சித்திக்கல, எதுக்கு கர்மா பண்ணணும் அப்படின்னுட்டு யாராவது வீணான சந்தேகங்கள் எல்லாம் ஏற்றி விட்டுடுவா. அதுலேருந்து நாமும் விலகி வரணும், அதை தள்ளணுமா. அதுக்கோசரம் இந்த 2 அதிகரணம் முதல்து. 2வது ஒண்ணு என்ன சொன்னோம், இது நம்ம தப்பு ஏதாவது பண்ணிட்டோம்னாக்கா
அந்த தப்புக்கு பிராயசித்தத்தை அவசியம் அனுட்டிக்கணும். பிராயசித்தம் கண்டிப்பா நாம் அனுட்டிச்சே ஆகணும். அது நேற்று விஷயம் சொன்னேன், அருணாதிகரனுக்கு ஞாபகச்சின்ன, அங்க வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, சோமயாகம் பண்றான், சோமயாகம் பண்ணச்ச சோமலதா சோமக்கொடி சோமபானம் அப்படின்னு சொல்றா பாருங்க, அந்த காலத்துல படிச்சிருக்கோம். அந்த சோமலத்தை அந்த லத்தையே எடுத்துன்னு வரணும், அப்படியே எடுத்துன்னு வந்துடக்கூடாது, யாராவது நம்ம கொண்டு சொல்லுவா, எதை கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்லச்ச ஒரு வாக்கியம் இருக்கு அங்க, அருணையா ஏகஹாயன்யா பிங்காட்சியா கவா சோமம் கிரீணாதி, கிரீணாதி வாங்குறான், விலை கொடுத்து வாங்குறான், பண்டமாற்று பண்டம் என்னத்தை வாங்குறான், சோமம் கிரீணாதி சோமலத்தையே வாங்கிக்கிறான், சோமலத்தைய வாங்கிக்கிறான், சோமலத்தையே வாங்கிக்கிறான், எதை கொடுத்து, கவா சோமம் கிரீணாதி, கவான்றதுனால மாடு, மாடை கொடுத்து மாட்டை கொடுத்துன்னா இருக்காங்க. இந்த கோஷப்தம் இருக்கே புல்லிங்கமோ ஸ்ரீலிங்கமோ எல்லாத்துலயுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ரூபம், அதனால கவான்னாக்கா காலமாட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது பசுமாட்டையும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வந்துடும். அதனால என்ன பண்றான்னா வந்து கவான்னு சொல்லிட்டா, உடனே அந்த கவான்றதுனால எந்த மாடு, பசுமாடா காலமாடா, உடனே அங்க என்ன இருக்கு, ஏகஹாயன்யா பிங்காட்சியா அப்படின்னு இருக்கு, ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்கம் இருக்கிறதுனால அவ என்ன பண்ணணும், பசுமாடு தான் அங்க கொடுத்து வாங்கிக்கணும், பசுமாட்டு கொடுத்து இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றது. பசுமாட்டு கொடுத்து வாங்கிக்கணும்னு சொன்னதுனால காளமாடு எரும மாடு இதெல்லாம் தள்ளப்பட்டுருக்கு, பசுமாட்டை கொடுத்து வாங்கிக்கணும். அப்ப பசுமாடுன்றது பெரிய மாடு, மாடு சமூகம், இந்த மாடு மாடுகளுடைய சமூகத்துல பசுமாடுன்னு குறிக்கிட்டோம். அதன் பிறகு பாருங்க பிங்காட்சியா, பிங்கனாக பழுப்பு, அக்ஷனா கண்ணு, பழுப்பு நிற கண்ணை உடைய பசுமாடு, அந்த பழுப்பு நிற கண்ணை உடைய பசுமாட்டுல கொடுத்து வாங்கிக்கணும். அப்படியானாக்கா என்னாச்சு, நீளமா இருக்கிற கண்ணு, வெளுப்பா இருக்கிற கண்ணு, சோப்பா இருக்கிற கண்ணு, அந்த மாதிரி எந்த கண்ணு எந்த மாட்டுக்கு அந்த மாதிரி கண்ணு இருக்குதோ அந்த மாடை கொடுத்து வாங்கக்கூடாது. அதனால அந்த மாதிரி மாடுகள்லாம் தள்ளப்பட்டுருத்து, இன்னும் குறைஞ்சு போயிடுத்து. அது அடுத்தது ஏகாயன்யா அப்படின்னு இருக்கு, ஏகாயன்யான்னாக்க என்ன அர்த்தம், ஒரு வயசு, ஆயனும்னா வயசு, வருஷம்னு அர்த்தம், ஏகாயனும்னா ஒரு வயசு, ஒரு வயசான பசுமாடு, இப்ப ரெண்டு வயசு மூணு வயசு எல்லாம் கூடாது, ஒரு வயசான மாடு உண்டிதான். அப்ப இன்னும் குறைக்க போச்சு, பசுமாடு அதுல பழுப்பு கண்ணு அதுல ஒரு வயசு, கடைசியில அருணையா அப்படின்றது, சோப்பான மாடு, வெளுப்பு மாடோ கருப்பு மாடோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, சோப்பா இருக்கிற மாட்டை தான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுத்து வேணும். அருணையா அருணையா ஏகஹாயன்யா பிங்காட்சியா கவா சோமம் கிரீணாதி அப்படின்னு இருக்கு. அது இப்போ எவ்வளவு குறைஞ்சு போயிடுத்து பாருங்க, அருணையான்னு சொன்னதுனால சோப்பு மாடு தான், அதெல்லாம் ஒண்ணுதான், அது அருணையான் இருக்கு, ஏகஹாயன்யம் ஏகவச்சனம் தான், ஒருமை, அதனால என்ன எடுத்துனாக்கா ஒரு மாடு தான் கொடுக்கணும், ஒரு பசுமாட்டை கொடுக்கணும், ஒரு வயசான பசுமாடு, ஒரு வயசு பழுப்பு நிற கண்ணையுடைய பசுமாடு, சோப்பா இருக்கிற ஒரு வயசான பழுப்பு நிற கண்ணையுடைய பசுமாட்டை கொடுத்து சோமலத்தையே வாங்கணும். இதுல ஒண்ணு தப்பித்துனா கூட சரி, அந்த யாகம் நிஷ்பலமா போயிடும். என்ன வார்த்தைகள் பாருங்க, இது ஒண்ணு தப்பிச்சதுன்னா கூட, ஏதாவது ஒரு சேப்பு இல்லை, கருப்பு மாடு கொடுத்துட்டான், ஒரு வயசு கிடைக்கல, மூணு வயசு கொடுத்துட்டான், ரெண்டு வயசு கொடுத்துட்டான், அதாவது அதெல்லாம் இருக்குது, பழுப்பு நிற கண்ணு இல்லை, சேப்பு நிற கண்ணா இருக்குது, கருப்பு நிற கண்ணா இருக்கு, ஏதோ கொடுத்துட்டான்னு, அது கூட தோஷம். அதனால
பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி பசுமாட்டு கொடுத்து வாங்கணும். இத மாதிரி பண்ணினாத்தான் இது யாகம் சபலமாகும். இல்லாத போனா தோஷம் வந்துடும். அப்படி தோஷம் வந்தாக்கா அதுக்கு ஏதாவது பிராயசித்தம் பண்ணிக்கணும். அதுக்கு பிராயசித்தம் 12 தான் முடிச்சுக்கணும். அதனால எந்த தப்பு பண்றோமோ அந்த தப்புக்கு யாரா இருந்தாலும் சரி, எல்லா ஆசிரமிகளுமே தான் பண்ண தப்புக்கு பிராயசித்தத்தை அனுட்டிச்சு அந்த தப்ப சமணம் பண்ணிடணும், தள்ளிடணும். தப்ப வந்து தப்புக்கு பிராய நிவர்த்தி பண்ணிடணும். அதை பண்ணிட்டாதான் இந்த வித்தியானது சித்திக்கும். அதனால இது ரெண்டாவது கேத்து, இந்த ரெண்டு அகிலங்கள் சொல்றது. இன்னொன்னு ஒண்ணு அற்புதமானது, இது இவன் தப்பே பண்ணல, பார்த்து 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 எல்லாம் பண்றான். பிராரத்த கர்மாவும் இவனை அடிக்கல, அந்த மாதிரி கர்மாக்களை அனுப்பிச்சுட்டான். அப்ப என்ன தெரியுமா, உடனே அவனுக்கு வித்தியை சித்திச்சிடும், அவனுக்கு உடனே இந்த வித்தியானது சித்திச்சிடும். ஆகவே இது ஒரு விசேஷமான பலன். இந்த ரெண்டு அதிகரணம் சொன்னதுனால இது ஒரு விசேஷமான பலன். இவன் வந்து எப்படி பண்ணாலும் சரி, இவன் தப்பு பண்ணாம பண்ணிட்டான். அதே மாதிரி இவனுக்கு பிராரப்தமோ எந்த கர்மாவுமே இவனை உபதிரவப்படுத்தல. அப்படி இருந்தான்னாக்கா சுத்த சாத்விகாலா இருந்தாக்கா அவளுக்கு தத்தமுத்தா கலாபத்துல ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். சுத்வா ராமானுஜாரியா சத சததி ததஹ தத்துவமுக்தா கலாபம் யாதானி வெங்கடேசஹ வரத குரு கிருபானம்பிதோத்தாம பூமா அப்படின்னு சாய்ச்சிருக்கார் சுவாமி. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நான் வந்து இவர்கிட்ட ராமானுஜாச்சாரியர், யார் ராமானுஜாச்சாரியர், அப்பிள்ளார், அவர்கிட்ட எது சத்து எது அசத்து, நல்லது இல்லாதது, எது ஹேயம் எது உபாதேயம், எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தேன். உபதேசமா எல்லாத்தையும் நான் அவர் அனுகிரகத்தினால தெரிஞ்சுண்டு வரத குரு கிருபாலம்பிதோத்தாம பூமா வாசிய வரதாச்சாரியர் நடாதூரம்பாய் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை சம்பாதிச்சுட்டேன். அப்படிப்பட்ட வெங்கடேசனான சுவாமி தேசிகன் அவர் என்ன பண்ணேரா, தத்துவமுக்தா கலாபம் யாத்தானீத், தத்துவமுக்தா கலாபத்தை யாத்தானீத் பணிமுட்டு. இது பாருங்க ரெண்டாவது ஸ்லோகம், இது ரெண்டாவது ஸ்லோகத்துல 500 ஸ்லோகம் தத்துவமுக்தா கலாபம் மொத்தம் அரியான தாராவளி 562, இது 500 ஸ்லோகம். 500 ஸ்லோகம் இருக்கிற தத்துவமுக்தா கலாபத்துல ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே யாத்தானீத் அங்க வந்து என்னக்கா அது பாசன்ஸ், அது யாத்தானி பண்ணி முடிச்சுட்டாரு அர்த்தம். பண்ணி முடிச்சுட்டாருன்னு எப்படி சொல்லலாம் ரெண்டாவது ஸ்லோகத்துல அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு ஆனந்ததாயினி வியாக்கியானம் நரசிம்மராஜர் பண்ணினது, அவர் சொல்ற வந்து ஆசம்சாயாம் பூத்த காலம், அதாவது ஒரு நான் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு ஆசம்சா, ஒரு ஆசை, ஒரு பிரீத்தி, ஒரு விசுவாசம், அதுல சொல்றது ஒண்ணு. இது சாதாரணமான சமாதானம், விசேஷமான சமாதானம். இவர் சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம் தேசிகன், வெங்கடேசன் ஆச்சே வெங்கடேசாவதாரோயம் தத் கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத் ஏவம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர் இந்த தேசிகன், அவர் சங்கல்ப சத்திய சங்கல்பர், அவர் சங்கல்பிச்சுட்டாருனாக்கா உடனே முடிஞ்சிடும். அதனாலதான் அவர் யாத்தானி அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்திலே சாச்சுட்டார் அப்படின்னு ஆனந்ததாயினி வியாக்கியானம். அத மாதிரி சாத்திக அக்ரேசராள்னா சுவாமி தேசிகன் எப்படி இருந்தாரோ அது மாதிரிதான் நம்ம சுவாமி எழுந்துள்ள இருந்தே நாள் பார்த்துறேன். அவர் சங்கல்பிச்சார்னா உடனே காலட்சேபம் முடிடும். 5.5 மாசம் தான், 90 தனுஷத்துல ஆயிடுத்து, 5.5 மாசத்துல
எங்களுக்கு கால ஸ்ரீபாஷம் முழுக்க சாச்சுட்டார். வெறும ஸ்ரீபாஷம் முழுக்க சேவிக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு 5.5 மாசம் எங்களுக்கு போறல. ஒரு நாளைக்கு 4 பக்கம் இது போன வருஷம் சுவாமி வீரவள்ளி சுவாமி என்னை வந்து ஸ்ரீபாஷம் சேவின்னார். கஷ்டப்பட்டு தான் சேவிச்சுட்டு இருந்தேன். முடியல நமக்கு. ஆனா சுவாமி என்ன பண்ணா காலக்ஷேபமே சாட்சி முடிச்சுட்டார். அரியன் மூலபாராயணம் தான் பண்ண சொன்னார். மூலபாராயணம் பண்ண சொன்னதுக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு. சுவாமியோ காலக்ஷேபமா சாதிச்சேன். என்ன அவள்லாம் யோகிகள், அவள்லாம் சாத்விகால், சாத்விக அக்ரேசரால், சத்வைக நிஷ்டால். அவகிட்ட தோஷமே இருக்காது. அவளுடைய திருமேனியும் பரமசுத்தமானது. நம்மளாவது ராத்திரியில தலான்னு வச்சுக்கிறோம், போர் வச்சுக்கிறோம் எல்லாம், சுவாமிக்கு அதெல்லாம் இல்லை. சுத்தமான படுக்கை, அசுத்தமான படுக்கைன்றதே கிடையாது. அந்த பரகால மடத்துல என்ன தெரிஞ்சுக்கோங்க, நல்ல விஷயம். பரகால மடத்துல புஷ்கரணி இருக்கு மைசூர்ல. இப்பவே நாங்கெல்லாம் போனா கூட தீர்த்தம் பண்ணிடுவோம். அபிநவ ரங்கநாத சுவாமி இருந்திருந்த கால பரியந்தம், அதுக்கப்புறம் எப்படி இருந்தோ எனக்கு தெரியாது. அவ சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க காத்தால அந்த புஷ்கரணியில தீர்த்தம் ஆடுறதுன்றது பரகால சுவாமி ஒண்டிதான் தீர்த்தம் ஆடலாம் எப்ப வேணாலும். ஆனால் ஆராதகால் இருக்கா ஐக்கிரியவனுக்கு ஆராதனை பண்றவா, அவ மாத்திரம் மாத்தியான ஸ்நானம் அந்த இதில் தீர்த்தம் ஆடலாம் புஷ்கரணியில. கார்த்தால வேலையில அந்த புஷ்கரணியில தீர்த்தம் ஆடக்கூடாதான். ஏன்னா அவ படுக்கையில படுத்துருவான்றதுனால ஏரியில போய் அவகாரண ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். ஏரியில தீர்த்தம் ஆடிட்டு அதன் பிறகு இங்க வந்து ஆராதனை எல்லாம் பண்ணணும். திருப்பி மாத்தியான ஆராதனத்துக்கு புஷ்கரணியில தீர்த்தம் ஆடிட்டு வரணும். இன்ன வரையும் அந்த பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப அந்த புஷ்கரணியில எல்லாருமே தீர்த்தம், யார் வேற யாரும் தீர்த்தம் ஆடக்கூடாது. சுவாமி அதுக்கப்புறம் ஆராதகால், சுவாமி எப்ப வேணாலும் இறங்கலாம், ஆராதகால் மாத்திரம் மாத்தியான ஸ்நானத்துக்கு தான் இறங்கலாம். ஏன்னா அவ்வளவு சுத்தமா வச்சுட்டு இருந்தா அந்த ஏன்னா யோகிகள் வேலை அப்படி ஜாக்கிரதையா பார்த்துட்டா. ஏன்னா இந்த ஆச்சாரம்ன்றதுதான், ஆச்சாரம்னா என்னது, சுத்தி தானே. அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருந்ததுனால அந்த பரகால மடத்தினுடைய ஆச்சாரம் ரொம்ப 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 சுத்தமானது, ஏற்றம் மிகுந்தது. இப்போ பாவம் காலதேச வர்த்தமானங்கள் மனுஷியால் இல்லை, மனுஷியால் இல்லைங்க நிறைய பேர், பெரிய மடம். அப்ப ராஜாக்கள்லாம் நின்னா ஆராதிச்சா, இப்ப யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அதனால கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு இருக்கலாம். மற்றபடி இதெல்லாம் எப்பேற்பட்ட இது. அது மாதிரி நம்ம சுவாமி சுத்தமா இருந்து இருந்தார். அவெல்லாம் அப்படி இருந்ததுனால அவ காரியங்கள்லாம் சித்திச்சுடுத்து. அதனால சொல்ற, இத மாதிரி நம்ம கணக்க தப்பே பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு பலன் கிடைச்சிடும், வித்தியானது சித்திச்சிடும். இத சுவாமி சொல்லிவிட்டார் பாஷ்யத்திலேயே, நேற்றுலாம் பார்த்துட்டோம். தப்பு பண்ணினான்னாக்க அந்த தடை இருக்கும், அந்த தடை இருந்ததுன்னாக்க உடனே சித்திக்காது அந்த வித்தியை. அதே தடை எதுவும் இல்லைன்னா உடனே சித்திச்சிடும், தடை இருந்தா சித்திக்காது. ஏன்னா சூத்திரமே அப்பிரஸ்துத பிரதிபந்தே அப்படின்னு இருக்கு. பிரதிபந்தம் கணக்க இல்லைன்னாக்கா, பிரதிபந்தம் இல்லை, பிரதிபந்தம் தடை இல்லை என்றால் அப்போ இவ்வளவு உடனே கிடைச்சிடும், இல்லாதவனா கிடைக்காது. சூத்திரகாரரே சொல்லிவிட்டேன். அப்படி சொன்னதுனால என்ன எடுத்தோம்னா, இது விசேஷம், இதை கேட்டாக்கா சாதுக்களுக்கு ஆனந்தமா இருக்குமா. நம்ம தப்பே பண்ணாம எல்லாத்தையும் அனுட்டிக்கணும். அப்படி அனுட்டிச்சோம்னாக்க நமக்கு உடனே கிடைச்சிடும் வித்யை. அப்படின்னு அவளுக்கு தோஷ ஹேத்து, அவளுக்கு சந்தோஷத்துக்கு ஹேத்துவா இருக்குது. இந்த மாதிரி மூணு காரணங்கள். முதல் காரணம் கர்மாவை அனுஷ்டிக்கிறோம் பிரம்ம வித்யைக்கு அங்கமாக. அனுஷ்டிக்கச்ச அது என்ன ஆகும், சில சமயத்துல தடை வந்ததுன்னாக்க அந்த வித்யானது வராம போயிடும். அதனால நீ பண்ணவே வேண்டாம், பலனே வராது அப்படின்னு தோணித்தன்ன ஆக்ஷேபம் என்ன, அதற்கு சமாதானம் ஒண்ணு.
அதெல்லாம் கிடையாது, பண்ணினா நிச்சயம் வரும். அது அந்த மாதிரி. ரெண்டாவது, நம்ம தோஷம் பண்ணினோம்னாக்கா, தோஷம் தடை இருந்ததுன்னாக்கா, பிரதிபந்தகம் கணக்கில் இருந்ததுன்னாக்கா, அதுக்கு பிராயசித்தம் பண்ணி நிவர்த்தி அடைய வைக்கணும், தோஷங்கள் எல்லாம் தள்ளணும். அது அவசியம் எல்லா ஆசிரமிகளும் அனுப்பிச்சே ஆகணும். இது ரெண்டாவது. மூணாவது, தடையே இல்லை ஒருத்தனுக்கு, தடையே இல்லைன்னாக்கா அவனுக்கு உடனே அந்த வித்தியானது சித்திச்சிடும். அது பிரம்ம வித்தியோ அல்லது ஐஹிக வித்தியோ எதுவா இருந்தாலும் சித்திச்சிடும். அதுக்கோசரம்தான் இது அப்படி சொன்னதுனால. அது மாதிரி சொன்னாக்கா, சாதுக்கள் யார், சாதுக்கள் சத்துக்கள் அப்படின்னாக்கா உபாசகால், உபாசகாலுக்கெல்லாம் ஆனந்தமா இருக்கும் அது. அதனால அவளுக்கு சந்தோஷம் வரணுமா, அதுக்கோசரம், அதுக்கோசரம் இது சொல்றது. நம்ம பிரமாணம் சேவிக்க போறோம், முந்தானத்தி தேவ பிரமாணம் சேவிச்சேன், முன்ன ஆயிடுச்சுன்னு போய் சேவை பண்ணி வைக்கிறா, ஆனந்தமான சேவை. சேவிக்க 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 என்ன அழகா இருக்கார் பெருமாள். இதோ நாளைக்கு ராத்திரி ஸ்ரீரங்கம் போயிடுவேன், நாளைக்கு ரங்கநாதனை சேவிக்கணும்ட்டு பெருமாள் சங்கல்பிக்கணும், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே, அதுவும் அவனது இன்னொருடைய, அவன் அனுகிரகிக்கணும், ரங்கநாதன் அனுகிரகிச்சா நிச்சயம் சேவிக்க போறோம். பெரிய பெருமாள் செங்கோருடைய பெரிய பெருமாள், சாமான்யமான பெருமாள் இல்லாதவர், அப்படிப்பட்ட பெருமாளை இஸ்வா குலதனமாச்சு. அந்த பெருமாளை சேவிக்கிறதுனே இவ்வளவு பாக்கியம் பண்றோம், சேவிச்சு நாளா எடுத்து, அதனால அங்க போய் சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு. போய் சேவிச்சுட்டு வந்துட்டாக்கா திருப்தியா இருக்கும், எவ்வளவு மனசு சந்தோஷம் வரும். சேவை பண்ணி வைக்கிறேன்னுட்டு வீரவள்ளி சுவாமி கிட்ட கேட்டேன், நானும் வரேன், நாளைக்கு வந்தாக்கா நீ சேவை பண்ண வச்சு என்ன ஆச்சுன்னு போறியரா, அவசியம் அடையேன் அப்படின்னு விட்டார். அதை கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கே. ஒருத்த பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாலே ஆனந்தமா இருக்கு, சேவிச்சுட்டா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அது மாதிரிதான் இது. நீ கணக்கு பிரம்ம வித்திய தோஷம் இல்லை, தோஷமே உனக்கு தடையே இல்லை, அப்படி தடை இல்லாட்டாக்கா உனக்கு வித்தியை உனக்கு சித்திச்சிடும் அப்படின்னு சொன்னாக்கா அவன் அந்த உபாசகாலுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இந்த ரெண்டு அதிகரணங்களும் அதுக்கோசரம் தான். இந்த மூணாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல இத ரெண்டு அதிகரணங்களும் சொல்ற சூத்திரக்காரர். அதுக்கு ஹேதுக்கள் இந்த மூணு காரணங்கள் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகங்கள் பாருங்க, இந்த ஸ்லோகத்தை வித்யார்த்தம் கிரியாணாம் வியபிச்சரண வசாத் நீதி சங்கா பணுத்யை பிரத்யூஹானாம் சதுர்ணாம் ரசமனமுசிதம் சர்வதேதி பிரசித்தியை நிஷ்பிரத்யூஹஸ்ய சத்யஹ பலமிதி ச சதாம் தோஷஹேதோ ரமிஷ்மின் பாதாந்தே ஞாதிஷாதாம் அநியம விஷயோ சாஸ்திரகர்த்ராதிகாரோ. சாஸ்திரகர்த்ரா, இந்த சாஸ்திரத்தை சாஸ்திரத்துக்கு கர்த்தா யாரு, வியாசர், கிருஷ்ணத்வைபாயனர், பாதராயனர், பராசக்தியர் அப்படின்லாம் பேர் இருக்கு. அந்த மகானால அதிகாரோ, ரெண்டு அதிகரணங்கள், என்ன விஷயம், அநியம விஷயோ, இந்த வித்தியானது ஐஹிக படத்தை உடைய வித்தியோ, மோட்சத்துக்கு குறித்தான வித்தியோ, பிரம்ம வித்தியோ, அவைகள்லாம் அவைகள்லாம் இந்த வித்தியெல்லாம் இருக்கே, அந்த வித்தியெல்லாம் அநியமந்தான், உடனேயும் கிடைக்கலாம் அல்லது இது தாமதமாகவும் கிடைக்கலாம். உடனே கிடைச்சிருவோன்னு போர் பற்றி சொன்னான், அது மாதிரி கிடையாது, நியமம் சொல்ல முடியாது. இது அநியதமும் இருக்கும், இதுவாகவும் இருக்கும், அதாவது தாமதமாகவும் கிடைக்கும், உடனேயும் கிடைக்கலாம். அதனால அநியம விஷயோ அதிகாரோ சாஸ்திரகர்த்தா பாதாந்தே. இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்தினுடைய முடிவுல கடைசி ரெண்டு அதிகரணங்கள் அதுல ஞாசிராதாம் வைக்கப்பட்டன, அமைக்கப்பட்டன,
எழுதப்பட்டன அருளப்பட்டன. எதுக்கு அப்படின்னா, கிரியானாம் கர்மாக்கள் வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள் தான் கிரியானாம் வித்யார்த்தத்துவம். வித்யார்த்தத்துவம் பிரம்ம வித்யை கோசம், அதாவது அது தேசிகன் பதங்கள்னா திருவண ஞானம் அடிக்கடி சாட்சியாகும். இது தேசிகன் சுலோகம்னா அப்படின்னு வித்யார்த்தத்துவம் புரொட்டெஸ்ட். அது பிரம்ம வித்யா, அதான் மோக்ஷ வித்யா, அல்லது சாதாரண ஐகிக வித்யா, எதனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு விஷயமா தானே இந்த ரெண்டு அதிகரணம். அதனால கிரியானாம் வித்யார்த்தத்துவம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறோம், அதெல்லாம் இந்த வித்யைகளை சாதிச்சுக்கிறதுக்கோசரம். அதனால கிரியானாம் வித்யார்த்தத்துவம் வியபிச்சரண வசா, வியபிச்சரணம்னா வெதிரேகம் விரோதம்னு அர்த்தம். ஏதோ நம்ம பண்ண பிராரத்த கர்மா அல்லது நம்ம அனுஷ்டிக்கிற கர்மாக்கள் தோஷம் எதனா ஏதோ ஒரு காரணத்தினால வியபிச்சரண வசனத்து பலமே உண்டாகாது, அதாவது வித்தியே சித்திக்காது. அதனால எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம். இது சங்கா அபனுத்தியை, இதெல்லாம் பண்ணவே வேண்டாம், இந்த கர்மாக்கள்லாம் வித்தியைக்கு அங்கமே இல்லை, அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்க அந்த ஆக்ஷேபத்தை அபனுத்தியை அதை போக்கடிக்கணுமா, அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் இது வந்தது. இது ஒரு ஹேத்து, இந்த ரெண்டு அதிகாரம் வந்ததுக்கு ஹேத்து. அது மாதிரி பிரத்யூகான சதுர்ணாம் நாலு ஆசிரமங்கள், அவன் நாலு ஆசிரமங்கள்ல பிரத்யூகானம், பிரத்யூகானம்னா என்ன அர்த்தம், இது தடைகள் அர்த்தம், தடங்கல்கள், அவைகளுக்கு பிரசமணம் உச்சிதம், சர்வதா பிரசமணம் உச்சிதம், எப்பொழுதுமே எப்பொழுதுமே பிரசமணம், அதுக்கு பிராயசித்தம் பண்ணி அத இது தள்ளிடணும், அதை தள்ளிடணும் அப்படின்னு நாலு ஆசிரமங்களுக்குள்ளும் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம். அதாவது எப்பொழுதும் சர்வதா பிராயசித்தம் பண்ணணும், பண்ணினோம்னாக்க அந்த பிரத்யூகங்கள் தடைகள் எல்லாம் போயிடும். பிரசித்தியை அது நல்லா சித்திக்கணுமா, அந்த விஷயமும் நம்ம தப்பு பண்ணாலும் வித்தி அனுட்டிச்சு இது கர்மாவை பண்ணிட்டே இருக்கலாம், தானா சித்திக்கும் தானா சித்திக்கும் நினைக்க கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு பிராயசித்தம் பண்ணி அந்த தடைகளை தள்ளணும், அதுக்கோசரம் சாய்க்கிறேன். இது ரெண்டாவது. மூணாவது நிஷ்பிரத்யூகசிய, தடையே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு நல்ல சாது சாத்விகன் தோஷமே பண்ண மாட்டான் அப்படிப்பட்டவனுக்கு சத்யா பலமிதி, உடனே அந்த வித்தியானது சித்திச்சுடுவோம். இது சதாம் சாதுக்கள் உபாசகால் சாத்விகால் அவளுக்கு தோஷஹேதோகோ, அவ தோஷம்னா சந்தோஷம், தோஷஹேது தோஷம் இல்லை தோஷம் துஷ்டி, தோஷம்னா சந்தோஷம், அவளுக்கு சந்தோஷத்துக்கு ஹேதுவா இருக்குமா, அது இதை சொன்னதுனால அவ ஆனந்தப்படுவாளாம், அதுக்கு ஹேதுவா இது இருக்கு, அந்த காரணத்தினால அமுஷ்மின் இந்த பாதாந்தே மூணாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்துல சாஸ்திர கர்த்தா சாஸ்திரத்துக்கு, இந்த சாஸ்திரத்துக்கே கர்த்தாவான வேதவியாசரால் அநியம விஷயோ அதிகாரோ, அதாவது பிரம்ம வித்தியோ ஐக வித்தியோ அதெல்லாம் எப்ப சித்திக்கும், நியமம் உடனேயாவா அல்லது உடனேயும் சித்திக்கலாம் தாமதமாகவும் சித்திக்கலாம் அப்படின்ற கொல்லியோ, அது அணியம விஷயோ அதிகார நியாசிச்சாத்தாம் அவருடைய அனுகிரகிக்கப்பட்டன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சுட்டு வருது. அந்த மாதிரி பண்ணப்பட்டது, அதனால நாம தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணினாக்கா அதுக்கு பிராயசித்தம் அனுப்பிச்சிடணும், அப்படி தப்பே பண்ணாம முடிஞ்சுட்டாக்கா நமக்கு அவசியம் வித்திய சித்திக்கும், அதனால அது சந்தேகமே வேண்டாம். அதுக்கோசரம் தான் இத மாதிரி சொன்னாதான் உபாசகாலுக்கு மனசு நிம்மதி வரும் ஆனந்தம் வரும், அதுக்கோசரம் தான் இந்த ரெண்டு அதிகரணங்களும் அருளப்பட்டன அப்படிங்கிறது இங்க அர்த்தம். இது ஸ்லோகத்தை பாருங்க, வித்யார்த்தம் கிரியானாம்
चरण नेति शंकापणत्यै प्रत्युहानां चतुर्णां प्रशमनमुचितं सर्वदेति प्रसिद्ध्यै निष्प्रत्यूहस्य सद्यः फलमिति च सतां तोषहेतोरमुष्मिन् पादान्ते न्यासिषाताम् अनियमविषयौ सहस्रकर्त्राधिकारौ कविताख्यगतिन्माय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।